हेलो फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम वेलकम बैक टू विम्शा चैनल इन्नैक्कु नम्म पार्क्क पोरदु ओरु समैल कुरिप्पुल्ल पूजा सामान वंदु पळिच्चुन्नु एप्पडि तेक्कुरदुन्रदु तान् पार्क्क पोरोम अदुक्कु नानु सबीना एडुत्तिरुक्केन लेमन तोल पिळिंजिट्टु वेच्चिरुक्कोम इल्लैया वेणान्नु तूक्कि पोडाम इंद लेमन एडुत्तु वेच्चोम्ना पूजा सामानलाम तेक्कुरदुक्कु यूस पण्णिक्कलाम नल्ला पळिच्चुन्नु विडु इदुल तेच्चोम्ना புளி கொஞ்சம் எடுத்துருக்கேன் நான் வந்து இப்போ முதல்ல இந்த வழக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த லெமன் வச்சு சபீனாவில் கொஞ்சம் தொட்டு இந்த வெள்ளி வழக்கு காமாட்சி மாளுக்கு இப்படி பளிச்சுன்னு ஆகிடும் பாருங்கள் நம்ம இதுக்காக வேறு பவுடர்லாம் போட வேணாம் வெறும் சபீனா புளி பித்தளை பாத்திரம்லாம் தேக்க புளி வெள்ளி பாத்திரத்துக்கெல்லாம் சபீனாவும் லெமனுமே போதும் நல்லா தேய்ச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கூட தேய்க்க வேணாம் பாருங்கள் அந்த கருப்பு கரை எதுவுமே இருக்காது இதில் க்ளீனாக போயிடும் பாத்திரத்தை கழுவி இதை அலம்பிட்டு நம்ம துணி போட்டு தொடச்சிடணும் அப்போ தான் வந்து பூஜை சாமான் வந்து வெள்ளை வெள்ளையாக ஆகாமல் இருக்கும் இல்லைன்னா வெள்ளை வெள்ளையாக ஆகிடும் கருத்துடும் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சோன்னா நம்மளுக்கு ரெண்டு வாரம் ஆனால் கூட பூஜை சாமான் எப்படி தேய்ச்சி வச்சுருக்கோமோ அதே மாதிரியே இருக்கும் இதுக்கெல்லாம் நான் வெறும் சபீனா தான் போட்டுறேன் பாருங்க சபீனா போட்டு தேய்க்கிறேன் இது நான் இப்போ உங்களுக்கு அலம்பி காமிக்கிறேன் எப்படி வெள்ளையாக வந்திருக்கு பார்க்கலாம் பூஜை சாமான் வந்து நம்ம தனியாக இந்த மாதிரி ஒரு மரம் வச்சுட்டு அதில் தான் தேய்க்கணும் இப்போ சிங்க்லலாம் வந்து நம்ம சமையலெல்லாம் பண்ணி அதில் வந்து பத்து பாத்திரம்லாம் தேய்க்கிறதால அதில் சிங்கில் தேய்க்காதீங்க தனியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு தனியாக ஒரு யூஸ் பண்ணாத சுத்தமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுன்னு அதை அலம்பி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நம்ம தேய்ச்சி ரெடி பளிச்சு நின்றுருக்கு இந்த இடுக்கில் இருக்கிறதெல்லாம் தேய்க்கிறதுக்கு வந்து ப்ரஷ்ஷு போட்டு தேய்க்கணும் ப்ரஷ்ஷு போட்டு தேய்ச்சோன்னாக்கா அந்த கரையும் நல்லா போயிடும் புது ப்ரஷ் ஒன்று வாங்கிக்கிட்டு அதை போட்டு தேய்ச்சோன்னா கருப்பு அந்த இடுக்குங்க தான் வந்து நம்ம தேய்க்கிறதே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த இடம் வந்து கரை வந்து போய் படிஞ்சிடும் பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லா பாத்திரமும் தேய்ச்சி எடுத்துட்டு தொடச்சிட்டு காமிக்கிறேன் பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி எடுத்துட்டோம் இதுக்கு வந்து நான் சாமிக்குன்னே தனியாக ரெண்டு கர்ச்சீஃப் வச்சுருக்கேன் படம்லாம் துடைக்கிறதுக்கு ஒன்று பூஜை பாத்திரம் தொடச்சி வைக்கிறதுக்கு அந்த துணியில் நம்ம சுத்தமாக ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நான் பொட்டு வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த பாத்திரம் கருத்து போகாது பாருங்க இதெல்லாம் ஆல்ரெடி இந்த மாதிரி தொடச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பொட்டு வைக்கிறதுக்கு சந்தனம் ரெடி பண்ணியிருக்கேன் சந்தனத்திலே நான் கொஞ்சம் ஜவ்வாது போட்டுக்கிட்டேன் அப்போ வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் கடவுளுக்கு அந்த ஜவ்வாது வாசனை வந்து ரொம்ப பிடிச்ச ஒன்று
அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம சந்தனத்தில் ஜவ்வாது கலந்து வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்துல வந்து கடவுள் வந்து குடியிருப்பாங்க. அந்த வாசனையான பொருள் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இப்படி கலந்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட இருந்தால் கலந்துக்கோங்க, இல்லைன்னா கடையில் வாங்கிக்கோங்க. இதுன்னு ரொம்ப விலை கிடையாது. கலந்து அந்த மாதிரி பொட்டு வச்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். கம கமன்னு பூஜை ரூமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் பொட்டு வச்சுட்டு காட்டுறேன். குங்குமம் வந்து நான் தாழம்பு குங்குமம் எடுத்திருக்கேன், ப்ரௌன் கலரு. தாழம்பு குங்குமமும் நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போ நம்ம காமாட்சியம்மனுக்கு பொட்டு வைக்கிறது பார்க்கலாம் வாங்க. அம்மனோட முகம் வந்து கண்ணோ முகமோ மறையக்கூடாது. பொட்டு வந்து மேலே வச்சுக்கோங்க இப்படி, அவ்வளோதான். ரொம்ப பொட்டு வச்சு கச்ச கச்சன்னு பண்ணாமல் அழகாக ஒத்த படையில் வர மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த திரி எரிகிற இடத்துலையும் பொட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து மஞ்சள் குங்குமம் குங்குமம் வந்து எரியக்கூடாது. அதாவது இந்த விளக்கு தெரியப்பட்ட அந்த தீப ஒளியில் எரியக்கூடாது. அதனால் இந்த ரெண்டு சைடு தான் வச்சுக்கணும். அம்பாளுக்கு இங்கே மேலே வச்சுட்டு, ரெண்டு யானைக்கு வச்சுட்டு, பாதத்துக்கு வச்சுட்டு, இந்த ரெண்டு வச்சுட்டு, அதே மாதிரி பின்பக்கம் திருப்பி அங்கேயும் அம்மன் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி பொட்டு வைக்கணும். காமாட்சி அம்மனுக்கு ரெண்டு பக்கமுமே பொட்டு வைக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க, முகம் வந்து தெரியணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுட்டோம் பூஜை சுப்பாத்திரத்துக்கெலாம். இப்போ காமாட்சி அம்மன் விளக்கு வந்து எப்படி ஏற்றணுன்றது நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கிறோம். இந்த விளக்கில் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் குங்குமம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். இதில் இந்த அளவு நல்லா கரைச்சிடுங்க. அப்புறம் 1 ரூபாய் காயினு இந்த பக்கம் சிங்க முகம் இருக்கு இல்லையா அந்த சைடு, அதை வந்து இப்படி மேல் பக்கமாக வரணும். வர மாதிரி வச்சுட்டு காமாட்சி அம்மன் விளக்க, வெள்ளி விளக்கு, கஜலட்சுமி விளக்கு, காமாட்சி விளக்கு, எந்த விளக்காக இருந்தாலும் இப்படி ஒரு தட்டு வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு, ரொம்ப தண்ணி வெளியே வர மாதிரி கூட திட்டமாக தண்ணி வச்சு ரெண்டு பூ போட்டு இதை விளக்கேற்றணும். காமாட்சி அம்மன் விளக்கு இப்படி ஏற்றுனீங்கன்னா ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.